வணக்கம் நண்பர்களே தமிழ் நண்பன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய சேனலில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தெனாலிராமனுடைய கதைகள் தொடர்ந்து நிறைய கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம் போடக்கூடிய கதைகள் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் கதை காளியின் வரங்கள் அப்படின்ற கதை வாங்க பார்க்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகரத்து மன்னனான கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சி காலத்தில் தெனாலி அப்படின்ற கிராமத்தில் ராமன் அப்படின்ற ஒரு இளைஞன் வசித்து வருகிறான் ராமன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சோம்பேறி அவனுடைய அம்மா ஒரு விதவை தாய் ஆனால் அவங்களுக்கு தேவையான உதவி எதுவுமே அவன் செய்கிறதே இல்லை ராமா கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாலும் செய்கிறதில்ல ராமா சமைக்கிறதுக்கு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் அதை காதிலேயே வாங்கிறதில்ல ஆனால் ராமன் என்ன சொல்கிறான் அம்மா நான் ரொம்ப கலைப்போடு இருக்கேன் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதிலையே வச்சுருக்கான் எந்த வேலையை சொன்னாலும் தட்டி கழிச்சிட்றான் அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் அந்த ஊரில் மழையே பெய்யலை அங்கே இருக்கிற ஆறு குளம் ஏரி எல்லாமே வற்றி போச்சு பயிரிட்ட பயிர்கள்லாம் வெயிலில் வாடி போச்சு அப்போது அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வரார் அவர் வந்ததும் தெனாலி கிராமத்தில் பயங்கரமான மழை அந்த கிராமத்து மக்கள்லாம் நமது கிராமத்துக்கு இந்த சன்னியாசி வந்த அப்புறம்தான் மழையே பெஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராமன் ஹு அப்படின்னு ஏழனமாக சிரிக்கிறான் ஏன்னா இந்த ஊரார் சொல்கிற எந்த கதையும் அவன் நம்ப தயாராக இல்லை அப்போ அந்த சன்னியாசி இவனை பொருட்படுத்தாமல் இவனுக்கு ஏதாவது ஒரு ப நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணுன்ட்டு ஒரு முடிவுக்கு வர அப்போது ராமனை கூப்பிட்டு அந்த சன்னியாசி சொல்கிறாரு எனக்கு வயசாகிடுச்சு எனது போதனைகளை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு என் காலத்துக்கு பின்னாடி யாருமே இல்லை உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை நீ காளி கோயிலுக்கு இரவு நேரத்தில் போய் ஆயிரம் முறை சொன்னா உனக்கு காளி ஒரு வரம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி ராமன் சொல்றார் ராமனுக்கு நல்ல ஞாபக சக்தி இருந்தது அதனால் அந்த சன்னியாசி சொல்லி கொடுத்த மந்திரத்தை அப்படியே சொல்கிறதுன்ட்டு முடிவு பண்ணிட்டான் அன்னைக்கு ராத்திரி அவனுடைய அம்மா மனைவி எல்லாரும் தூங்குற வரைக்கும் காத்திருக்கிறான் தூங்கின உடனே வீட்டிலிருந்து வெளியேறி காளி கோயிலுக்கு போகிறான் ரொம்ப மரியாதையாக காளியை கும்பிட்டு அவருடைய உருவத்துக்கு முன்னாடி உட்காந்து சந்யாசி ராமனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மந்திரத்தை நல்ல மனசுக்குள்ளே பதியம் போட்டு அதை சொல்கிறான் ஆயிரம் முறை அந்த மந்திரத்தை காளி முன்னாடி சொன்னதும் காளி எதிரில் தோன்றுகிறார் காளியோட பயங்கரமான அந்த உருவத்தை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும் ஆனால் ராமன் பயப்படவே இல்லை ஆனால் அதுக்கு மாறா ஹ ஹா அப்படின்னு வயிறு கொழுங்க சிரிக்கிறான் ராமன் சிரிக்கிறத பார்த்ததும் காளிக்கு ஆச்சரியமாக இருந்தது நீ ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காளி ராமன்ட்ட கேட்குறான் அம்மா நான் சிரிக்கிறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ஒரு வேடிக்கையான சிந்தனை எழுந்தது அதுக்காக தான் சிரித்தேன் அப்படின்றா என்னப்பா அப்படி வேடிக்கையான சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு காளி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா எனக்கு மூக்கில் நீர் வடிஞ்சால் என்னுடைய ஒரு மூக்கை ரெண்டு கைகளை வச்சு சமாளிக்கவே நான் ரொம்ப திணறுவேன் ஆனால் உங்களுக்கு மூக்கில் நீர் வடிஞ்சால் ரெண்டு கையால் மூக்களையும் எப்படி சமாளிப்பீங்கன்னு நினச்சி பார்த்தேன் எனக்கு சிரிப்பு தான் வந்தது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ராமன் ஆமாம் இல்லை அதுவும் ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காளி ஒரு சின்ன புன்னகையை பூக்குறான் நீ ரொம்ப பிரகாசமான நகைச்சு உணர்வோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களையும் சிரிக்க வைக்கிற திறமை உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எல்லோரும் விகட கவி அப்படின்னு அழைப்பாங்கன்னு சொல்கிறாங்க அந்த விகட கவின்ற வார்த்தையோட சிறப்பு என்னென்னா அதை திருப்பி சொன்னாலும் விகட கவி அப்படின் தான் வரும் ஆனால் இதை பற்றி ஒரு பெருசாக சந்தோஷப்படலை ராமன் ஏன்னா அண்ணா ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்குறான் அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அன்னையே எனக்கு இந்த வரத்தால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே காலி யோசிக்கிறாங்க இல்லை உனக்கு இதனால் எந்த பயனும் இல்லை சரி நான் உனக்கு இன்னொரு வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா என்னுடைய ரெண்டு கையிலையும் ரெண்டு கிண்ணங்கள் இருக்குது வலது கையில் தங்கத்தாலான கிண்ணம் இடது கையில் வெள்ளி கிண்ணம் இந்த வலது கையில் இருக்கிற தங்க கிண்ணத்தில் கல்வியை தரக்கூடிய பால் இருக்குது இடது கையில் இருக்கிற வெள்ளி கிண்ணத்தில் செல்வத்தை தரக்கூடிய தயிர் இருக்குது உனக்கு எது வேணுமோ அதை நீயே தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராமன் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை கல்வியும் வேணும் செல்வமும் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரெண்டு கிண்ணத்தையும் நாம் எப்படியும் வாங்கிடணுன்ட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான் அதுக்கப்புறம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தலையே சொரிகிறான் உடனே அன்னையே ரெண்டு கிண்ணத்தையும் நான் சுவைத்து பார்க்காம எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை காளியிடம் வைக்கிறான் உடனே காளி இல்லை அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ரெண்டு கைகளையும் மீட்டுறாங்க உடனே ஒரே நொடி தான் ரெண்டு கிண்ணத்தையும் வாங்கி அதில் இருக்கிற ரெண்டு பொருளையும் சுவைத்து பார்த்தான் காளிக்கு பயங்கரமான கோபம் ஆமாம் ஒன்று தான் எடுத்துக்க சொன்னோம் இவன் ரெண்டையும் எடுத்துக்கிட்டானேன்ட்டு அதுக்குள்ளே முந்திக்கிட்டு ராமன் சொல்கிறான் அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பே கேட்குறான் எனக்கு ரெண்டு கிண்ணங்கள் இருக்கிறதும் தேவை ஏன்னா கல்வி இல்லாத செல்வமும் செல்வம் இல்லாத கல்வியும் பயன் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே காளி நீ சொல்கிறதும் சரிதான் அதனால் உனக்கு இரண்டையும் தருகிறேன்னு சொல்லிட்டு பரிசளிக்கிறாங்க இந்த நகைச்சுவை உணர்வோடு இந்த வளமையும் சேர்றதுனால உனக்கு நண்பர்களும் விரோதிகளும் நிறைய பேர் உருவாவாங்க அதனால் வருங்காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு காளி அவனை ஆசீர்வதித்து விட்டு மறைஞ்சு போகிறாங்க இதுதான் காளி கொடுத்த வரங்கள் என்கிற தெனாலிராமனுடைய கதை என்ன கதை பிடிச்சிருக்கா இன்னும் இது போன்ற நிறைய கதைகளை உங்களுக்காக சொல்ல போகிறேன் அந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம்